வெல்கம் டு அவர் கார்டன் லைஃப். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மலைக்கு ஏற்ற மாதிரி சூடாக பப்பாயா சில்லியும் பப்பாயா பெப்பர் ஃப்ரையும் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு காயை பறிச்சிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பப்பாயா சில்லி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பப்பாயா பறிச்சுட்டு நம்ம வந்து உங்களுக்கு தேவையான சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த சைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி நான் சைஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் என்னென்ன போட போகிறோம் அப்படின்னா, இதில் ஆல்ரெடி நான் கொஞ்சம் உப்பு போட்டு பெசரி வச்சுருக்கேன். இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் டெர்மரிக் பவுடர், இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நம்ம இஞ்சி போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பெசரி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு ஏன்னா இதுல நீங்க உப்பு போட்டு பெசரி வச்சனால இது தண்ணி விடும், அதனால இதுங்க நீங்க தண்ணி தேக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நல்லா பெசரி கொடுத்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா உருட்டும். அதுக்கடுத்து என்ன பண்ண போறோம்னா, பப்பாயா பெப்பர் ஃப்ரை பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள், 2 தக்காளி, ஒரு ஸ்மால் சைஸ்ல 4 பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதை வந்து நம்ம வறுத்து பொடி பண்ணி போட போகிறோம். சீரகம், மிளகு, கருவேப்பிலை இதை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி நம்ம லாஸ்ட்டில் சேர்க்க போகிறோம். நான் வறுக்கும் போது காட்டுறேன். வச்சுக்கலாம். சட்டி நல்லா காயட்டும், எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூட பச்சை மிளகா போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா எண்ணெயிலே நல்லா ஃப்ரையாகணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி எண்ணெயில் நல்லா குழஞ்சி வர்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், வதக்கணும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் வணங்குறதுக்கு தேவையான கொஞ்சம் போட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி இப்போ நல்லா வணங்கிருச்சு. நான் ஆல்ரெடி வேக வச்சு வச்ச பப்பாயாவே இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி கொடுத்துருங்க. இப்போதான் அந்த மசாலாலாம் அவ்வளோ ஒன்றும் போயிடும். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் 1/2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வணங்கட்டும். இது நான் ஆல்ரெடி மிளகு, சீரகம், கருவேப்பிலை வறுத்து நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்க்கும் போதே ஒரு ஸ்மெல்லு, அரோமா செம்மையாக இருக்குது. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, நம்ம இறக்கலாம். இப்போ நல்லா எரியுது, நம்ம சட்டி வச்சுக்கலாம். இப்போ புகையும் பாரு. சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சோண்டு கிள்ளி போட்டு பார்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தள்ளி போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குல்ல, ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை மாதிரியே இருக்குல்ல. இன்னைக்கு எங்களோட மதிய லஞ்ச் வந்து சுட சுட சோடு, சூடான ரசம்,
நாங்கள் இப்போ செஞ்ச பப்பாளி பெப்பர் ஃப்ரை, பப்பாயா சில்லி, அதுக்கப்புறம் முருங்கைக்காய் சாம்பார் எல்லாம் ரெடியாக இருக்கு. வாங்க சாப்பிடலாம்.